தமிழ் உள்ளங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். இது உங்கள் தமிழ் ஸ்டோர் சேனல். இன்றைக்கின வீடியோவில் என்ன அப்படின்னா, இன்றைக்கி 23ஆம் தேதி என இன்றைக்கி ஜென்ரல் கவுன்சிலிங் வந்து நமக்கு நடந்தது மெடிக்கலுக்கு, அதாவது எம்பிபிஎஸ்க்கு. அதனுடைய வேக்கன்சி பொசிஷன் வந்து எந்த அளவுக்கு இருக்குது இன்னும் அப்படின்னு சொல்லி நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா, நமக்கு கவர்மெண்ட் காலேஜை பொறுத்த வரைக்கும் இருக்கிற 23 மெடிக்கல் காலேஜை பொறுத்த வரைக்கும் வேக்கன்சி லிஸ்ட் வந்து வெளியிட்டிருக்காங்க. 8:30 வந்து வெளியிட்டிருக்காங்க. இதில் வேக்கன்சி வந்து பார்த்திங்கன்னா, மெயினாக நம்ம நினைக்கிற மெட்ராஸ், அதாவது மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ், ஸ்டான்லி மெடிக்கல் காலேஜ், கீழ்பாக் மெடிக்கல் காலேஜ், இது எல்லாத்துலேயுமே வந்து பார்த்திங்கன்னா கிராஜுவலாக நம்பர் ஆஃப் சீட்ஸ் வந்து ரொம்பவே குறைஞ்சிருக்கு. இப்போ உதாரணத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா, மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜில் வந்து நமக்கு 250 சீட் டோட்டல். அந்த 250 வந்து ஏற்கனவே வந்து ஸ்பெஷல் கேட்டகரிக்கு போயிடுச்சு, 7.5% ரிசர்வேஷன் கேட்டகரிக்கும் போயிட்டு மீதி ஒரு 180 கிட்ட தான் வந்து நமக்கு அந்த சீட்டே வந்தது, 185 நினைக்கிறேன் எக்ஸாக்டாக. ஸோ அந்த அளவு தான் சீட் வந்து இப்போ நமக்கு கவுன்சிலிங் நடந்தது. அதிலே வந்து எல்லா சீட்டும் போக இப்போ நமக்கு இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா 44 சீட்டு தான் அவைலபிளாக இருக்குது. அதுவும் குறிப்பாக ஓசி, பிசி, பிசிஎம் இது மூணுத்துலேயுமே வந்து சீட்டு சுத்தமாக கிடையாது. அப்போ ஆல்ரெடி அதெல்லாம் முடிஞ்சு போச்சு. அப்போ இந்த கேட்டகரியில் யாராவது இருக்கிறீங்கன்னா, இதுக்கப்புறம் அவங்களுக்கு கண்டிப்பாக மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜில் சீட்டு கிடைக்க வாய்ப்பே கிடையாது அப்படின்னு ஆயிடுச்சு. இப்போ வந்து மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜில் எம்பிசியில் ஒரு 8 சீட்டு, அது இல்லாமல் எஸ்சியில் வந்து 28, எஸ்சியில் 6, எஸ்டியில் 2 அப்படின்னு பார்க்கும்போது மொத்தம் வந்து 44 சீட்டு மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜில் அவைலபிள் இருக்குது இப்போதைக்கு. அதே போல் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டான்லி மெடிக்கல் காலேஜ், ஸ்டான்லியில் பிசிஎம்மில் ஒரு 5 சீட்டும், எம்பிசியில் 37, எஸ்சி கேட்டகரியில் 29, எஸ்சியில் ஒரு 6, எஸ்டியில் 2, டோட்டல் வந்து 79 சீட்டு ஸ்டான்லியில் இருக்குது. 99 சீட்டை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா கீழ்பாக் மெடிக்கல் காலேஜில் இருக்குது. ஓரளவு இப்போ எல்லா கேட்டகரியிலுமே கீழ்பாக்கில் பொறுத்த வரைக்கும் எல்லா கேட்டகரிகளுமே இருக்குது. இதிலேயே வந்து அதிகபட்சமாக இருக்கிற கேட்டகரி வந்து எம்பிசியில் மட்டும் ஒரு 23 சீட்டு, பிசியில் வந்து அதிகபட்சமாக 30 சீட் இருக்குது, அதுக்கப்புறம் எம்பிசியில் ஒரு 23, ஓசியில் ஒரு 20 சீட்டும் இருக்குது, மொத்தத்தில் 99 சீட் இருக்குது. ஸோ இதுதான் வந்து. அதே போல் 168 சீட்டு டோட்டலாக மதுரை மெடிக்கல் காலேஜில் இருக்குது. தஞ்சாவூர் மெடிக்கல் காலேஜில் 112 சீட்டும், 191 சீட்டு அதிகபட்சமாக வந்து திருநெல்வேலி மெடிக்கல் காலேஜில் இருக்குது. இப்போ இந்த இதில் பார்க்கும்போது நமக்கு ஓரளவு வந்து சீட்டு வந்து கொஞ்சம் அவைலபிள் இருக்குது. அடுத்தடுத்த காலேஜில் அதிகமாக சீட்டு வந்து குறைஞ்சது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எம்எம்சிலேயும் அதே போல் ஸ்டான்லியிலையும் வந்து சீட்டு வந்து ரொம்பவே குறைஞ்சிருக்கு. மொத்தத்தில் இன்னும் கவர்மெண்ட் காலேஜில் எவ்வளோ சீட் அவைலபிள் இருக்குது வேக்கன்சி அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, 2440 சீட்டு அவைலபிள் இருக்குது. ஓசியில் ஒரு 557 சீட்டு, இது ஓவரால் தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா மெடிக்கல் காலேஜிலும் சேர்த்து நான் சொல்கிறது. ஓசியில் ஒரு 557 சீட்டு. அதே போல் வந்து பிசி கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் ஒரு 711 சீட் இருக்குது. 552 சீட்டு எம்பிசியில் இருக்குது. எஸ்சி கேட்டகரியில் 417 சீட்டும், எஸ்சியில் 81 சீட்டு, எஸ்டியில் பார்த்தீங்கன்னா 27 சீட்டு இன்னும் இருக்குது. ஸோ அதிகபட்சம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கும் பொழுது 711 பிசியில் இருக்குது. அதுக்கு அடுத்ததில் வந்து 557 ஓசியிலும் 552 எம்பிசிலையும் இருக்குது. ஸோ இதுதான் வந்து இருக்கிற பொருஷம். மொத்தத்தில் 2440 சீட்டுக்கு இன்னும் கவுன்சிலிங் நடக்க வேண்டியது இருக்குது. நாளைக்கு, அதாவது இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு செகண்ட் டே கவுன்சிலிங் இருக்குது. இது முடிஞ்சதுக்கப்புறம் இன்னும் வந்து சீட் வந்து ரொம்பவே குறைஞ்சிருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜில் கட் ஆஃப் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட நார்மலாகவே ஒரு 680 அந்த ரேஞ்சில் இருக்கிறவங்களுக்கு தான் மெட்ராஸ் காலேஜில் வந்து சீட்டு கிடச்சிருக்கு. இந்த வாட்டி நமக்கு ஃபஸ்ட் டே கவுன்சிலிங் நம்ம பார்த்த வரைக்கும் நமக்கு தெரியும், ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா சீட்டு வந்து ஆல் இண்டியா கோட்டாவில் நிறைய பேர் போய் சேர்ந்ததுனால நமக்கு இன்றைக்கி நடக்க வேண்டிய கவுன்சிலிங்கில் வந்து கிட்டத்தட்ட 77 பேர் பார்ட்டிசிபேட்டே பண்ணாமல் இருக்காங்க. அதாவது இன்றைக்கினா நேற்று நடந்த அந்த கவுன்சிலிங்கில் பொறுத்த ஃபஸ்ட் டே கவுன்சிலிங்கில் 77 பேர் பார்ட்டிசிபேட் பண்ணலை. அவங்க எல்லோரும் ஆல் இண்டியா கோட்டாக்கு போயிருக்காங்க. அந்த 77 சீட்டும் நமக்கு நம்ம தமிழ்நாட்டு ஸ்டூடெண்ட்டுக்கே கிடைச்சிருக்கிறது ஒரு வரப்பிரசாதம். ஸோ அதனால் கட் ஆஃபில் கொஞ்சம் ஒரு இம்பாக்ட் இருக்கும், கொஞ்சம் குறைவான இருக்கிறதுக்கு. அது மட்டும் இல்லாமல் கூடுதலாக நம்ம ஒரு 77 சீட்டு கிடைக்கிறதுனால இன்னும் கொஞ்சம் சில மாணவர்களுக்கு அந்த சீட்டு கிடைக்க இது ஒரு வாய்ப்பாகவும் அமையும். ஸோ இதுதான் வேக்கன்சி பொசிஷன். ஸோ வேக்கன்சியில் வந்து நான் இப்போ சொன்னது வந்து கவர்மெண்ட் காலேஜை மட்டும் சொன்னேன். அதே போல் செல்ஃப் நர்சிங் காலேஜை பொறுத்த வரைக்கும் வேக்கன்சி இருக்குது. அது வந்து அந்த அவங்க கொடுத்துற PDFல் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ அதை டவுன்லோட் பண்ணி பாருங்கள். டிஸ்கிரிப்ஷன் ஆனால் லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துக்கலாம்.
ஸோ வீடியோ வந்து தொடர்ச்சியாக பாருங்கள், நம்ம சேனலை தொடர்ச்சியாக பாருங்கள். எஜுகேஷன் சம்மந்தப்பட்ட வீடியோக்கள் உங்களுக்காக தொடர்ச்சியாக காத்துக்கிட்டு இருக்கு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.